நமக்கு எப்படி எல்லாம் உணர்வுகள் இருக்கிறதோ அப்படி தேவனுக்கு உணர்வுகள் இருக்கிறது. அதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்டேன், ஆண்டவரே எங்களுக்கு எல்லா உணர்வுகளும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் இருக்கா? அவர் சொன்னாரு, உனக்கு இருக்கிறதுல எனக்கு இல்லடா, எனக்கு இருக்கிறது தான் இப்போ உனக்கு இருக்குன்னு. கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். ரெண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே காரியம் நிலைவரப்படும். நியூ கவனன்ட்ல வந்து ப்ராஃபஸின்றது வெளியிலேருந்து வர்றதில்லை, உள்ளேருந்து வந்ததுக்கு கன்ஃபர்மேஷன் வெளியிலேருந்து வர்றது. ஆமேன். ஸோ வைராக்கியம், காட்ஸ் ஜீல், த ஜீல் ஆஃப் தி ஆல்மைட்டி காட். நமக்கு எப்படி எல்லாம் உணர்வுகள் இருக்கிறதோ அப்படி தேவனுக்கும் உணர்வுகள் இருக்கிறது. அதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்டேன், ஆண்டவரே எங்களுக்கு எல்லா உணர்வுகளும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் இருக்கா? அவர் சொன்னார், உனக்கு இருக்கிறது எனக்கு இல்லைடா, எனக்கு இருக்கிறது தான் இப்போ உனக்கு இருக்குன்னாரு. எனக்கு இருக்கிறது தான் உனக்கு இருக்கு. ஆமேன். ஸோ நான் உனக்கு கொடுத்தது தான் இப்போ உனக்குள்ளே இருக்கு. அது எப்படி யூஸ் ஆகுதுன்றது வேற விஷயம். ஆனால் அதனுடைய ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட் என்கிட்ட தான் இருக்கு. அன்பு என்கிட்ட இருக்கிறது தான் ஓன்ட இருக்கு. இரக்கம் என்கிட்ட இருக்கிறது தான் ஓன்ட இருக்குது. கிருபை என்கிட்ட இருக்கிறது தான் ஓன்ட இருக்கு. பாசம் என்கிட்ட இருக்கிறது தான் ஓன்ட இருக்கு. மனவாளன் மனவாட்டி நேசம் என்கிட்ட இருக்கிறது தான் ஓன்ட இருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவ் சைடு. கோபம் அதுவும் அவர்கிட்ட இருக்க தான் நம்மள்கிட்ட இருக்கு. ஆனால் நீங்கள் வேற மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, அவர் வேற மாதிரி யூஸ் பண்ணுறாரு. நீங்க அம்போடு போராடுறீங்க, அவர் எய்தவனோடு போராடுறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. கோபம் ஒன்று இல்லைன்னா சிலுவையில் பிசாசின் தலை என்ன செஞ்சிருக்க மாட்டாரு. வைராக்கியம் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் உங்கள்கிட்ட எப்படியும் காலி பண்ணிருந்தான் வைராக்கியம் இருக்கு, அவருக்கு எப்படி உன்னை தூக்கி நிப்பாட்டின்னு வைராக்கியம் இருக்கு. எல்லாமே இருக்குங்க. நீங்க கேலி பண்ணி சிரிக்கிறது வரைக்கும் இருக்குங்க. ஆமாம். ஆபத்து காலத்தில் அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், அவரோ ஆகடியம் பண்ணுவார். ஏ என்னப்பா, ஆ புதுசாக ஏரியாக்குள்ளே வந்திருக்கிற, சர்ச்சு பக்கம் வந்திருக்கிற, என்ன ஒன்றும் புரியலையே, ஏ இவ்வளவு கேரக்டர் இருக்கா? அம்புட்டு கேரக்டர் இருக்கு. அவர்கிட்ட கையை தட்டுங்க. சச்ச இன்ஸ்பைரிங் காடு, இன்ட்ரெஸ்டிங் காடு. எல்லா கேரக்டர் இருக்குது சார். இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த புத்தம் சரணம் மச்சாமி அந்த குரூப். இவங்களுக்கு கடவுளை பார்த்தா அந்த ஒன்று தான் தெரியும். எங்களுக்கு அவர்கிட்ட பழக பழக அவருடைய எல்லா கேரக்டரும் தெரியுது. ஜோக் அடிப்பார், சிரிப்பார், லந்த கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. ஏ என்ன புதுசு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி பேசுவார். சில மேட்டர் நான் வேறு மாதிரி எழுதுவேன் பாருங்கள். கடவுள் சொல்கிறத வேறு ஸ்டைலில் சொல்கிறத நான் செந்தமிழ் எழுதுவேன்ல, நான் உன்னை இப்படி எழுத சொல்லலேன்னாரு. நான் சொன்ன மாதிரியே எழுதுன்றாரு. இதைத்தான் பவுல் சொல்கிறார், அவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அருளின வார்த்தைகளை அருளப்பட்ட பிரகாரம் நாங்கள் பேசுகிறோம். என்ன ஸ்டைலில் ஆவியானவர் சொல்கிறாரோ அதே ஸ்டைலில் பேசணும். இங்கே வந்துட்டு செந்தமிழ் கவிபாடும் புலவன் நான்கள் அவர் சொன்னதை சொன்ன மாதிரி சொல்லிடு. ஏன் நம்மள்கிட்ட எப்படி சொல்கிறாரு, நம்மள்கிட்ட அந்த சாஃப்ட்வேர் இருக்குது, அதனால் நம்ம அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கிறோம். அங்கேயும் செந்தமிழில் பேசுகிறாரு, அங்கே இந்த சாஃப்ட்வேர் இல்லை. ஆமாம், இன்னும் ஃபோட்டோஷாப் ஓல்டு வெர்ஷனே வச்சுருக்கிறாங்க. அதனால் என் அருமை தேவ் அப்படி தான் அங்கே பேசினாதே அந்த சாஃப்ட்வேர் அடாப்ட் ஆகும். இங்கே அப்புறம் தம்பி எப்படி இருக்கீங்க, ஆ இந்த சாஃப்ட்வேர் உள்ளே இருக்குது. என் அன்புக்குரியவர்களே, அப்டேட் யுவர் சாஃப்ட்வேர். ஆமின்னு சொல்லுவோம். கர்த்தரை அவர் எவ்வளோ பெரியவர். தாவீது சொல்கிறான், இருதயத்தை விசாலமாக்கும், வாசல்களை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஆமென், 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 ஆமென்.